வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா. ஐயான் பாண்டி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜ். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுவை நகர பகுதியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் முருங்கம்பாக்கம் என்னும் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இதனோட மொத்த பரப்பளவு 4.2 ஏக்கர். பாண்டிச்சேரி டூரிசம் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜை முன்னிறுத்தி நடத்திட்டு வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நவீன கலாச்சாரத்தோடு பயணிச்சுட்டு இருக்க இந்த வேலையில் நம்மளோட பாரம்பரிய கலை மற்றும் கைவினை தொழிலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த முயற்சியை மேற்கொண்டு வராங்க. இதுவே பாண்டிச்சேரி டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிறப்பு அம்சமாக விளங்குது. இங்கே என்னென்ன கலைகள் இருக்குன்ட்டு கலைமாமணி, பத்மஸ்ரீ, ஐயா திரு வி கே முனுசாமி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். என் பேர் வில்லியனூர் கிருஷ்ணன் முனுசாமி. நான் வந்து வில்லியனூர் பகுதியில் வந்து எங்கள் மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க. நாங்கள் நான் வந்து 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பா செய்கிற அந்த பாரம்பரியமான அந்த சுடுகளிமண் சிற்பம், இதை வந்து இது வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தை தர கீத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தர கீத்து வந்து காலப்போக்கில் மறுக்கி டெரக்கோட்டா ஆயிடுச்சு. அந்த டெரக்கோட்டா வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து 5 வயதுலேருந்தே நான் அதை கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட அவர் செய்கிற பொருளை பார்த்து பார்த்து நான் சின்ன சின்னதாக செய்து வைப்பேன். வர எல்லோரும் பார்த்து ரொம்ப என்னுடைய பொருளை வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவோம், ரொம்ப பாராட்டி வாங்கிட்டு போவாங்க. அந்தந்த பாராட்டம் அந்த விஷயந்தான் வந்து என்னை இந்த இடத்துக்கு என்னை வர வச்சுது. இந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்குற வரைக்கும் என்னை உயர்த்தியிருக்குது. அதுக்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய தாய் தந்தையும் என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய குருநாதர்கள் தான் நான் நன்றி சொல்கிறேன். இந்த சுடுகளிமண் சிற்பத்தை செய்து இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து என்னுடைய பொருளை வந்து இன்றைக்கி ஏற்றுமதி ஆகியிருக்கு. நிறைய நாடுகளுக்கு போயிருக்கு, நிறைய நாடுகள் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. நான் வந்து 1990 தான் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக படித்த வேலையில் இளைஞருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு மேலே பள்ளி மாணவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வந்து படித்த வேலையில் இளைஞர்களுக்கு வந்து ஒரு 10,000 இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சிசிஆர்டி மூலயமாக வந்து 3000 ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த என்கிட்ட இந்த கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பாரம்பரியமான விஷயத்தை வந்து கூடு விட்டு கூடு பாயிறது நவபாஷன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மற்ற சிஷ்ய பிள்ளைக்கே சொல்லிக் கொடுக்காமல் போயிட்டாங்க. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட தாய் தந்தைக்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த பாரம்பரியமான விஷயத்தை வந்து நாங்கள் 23 தலைமுறையாக செய்கிறத வந்து அதனால் அதனால் இந்த குளத்தில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே 1000 இதை கொண்ட மூளை, எல்லார்கிட்டையும் க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் அந்த தூண்டி விடுற விஷயத்தை நான் பண்ணியிருந்தேன். இந்த அந்த விஷயத்துக்காக தான் இந்த இதுக்கு வந்தோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ், கலை மற்றும் கைவினை கிராமம் வந்து முருங்கு பக்கத்தில் 1998 இந்த இடத்த வந்து வாங்கி இன்றைக்கி வந்து ஒரு கோயில் இடத்த வந்து இந்த மாவட்ட தொழில் மையம் தான் ஃபஸ்ட் வருஷம் இந்த வந்து 99 வருஷத்துக்கு லீஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டூரிசம் கிட்ட கொடுத்துருக்காங்க. டூரிசம் வந்து தான் இப்போ வந்து இந்த இடத்த வந்து 5.7 கோடி இந்த வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 19 விதமான கைவினை பொருட்கள் இது உள்ளே இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு கிராஃப்ட் வந்து இங்கே ஸ்டோன் ஃபுரோ சிமெண்ட்டில் செஞ்ச அனிமல்ஸு, அந்த வைல்ட் லைஃப், அந்த காடுகளுடைய இதெல்லாத்தையும் வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து வரும்பொழுதே எல்லாம் டெரக்கோட்டா சிற்பங்கள்லாம் இருக்கும். முதல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லேம்ஷேடு காகிதத்தால் செய்த அலங்கார விளக்குகள்லாம் இருக்கும். அது பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா தேவராஜன் செய்கிற, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீனிவாசன் சொல்லிட்டு அவர் நம்ம தேங்காய் ஓடுகள்லையும் தேங்காயிலும் அந்த எல்லாம் அழிவில் போய் தூக்கி குப்பையில் போகிற அந்த பொருளை வந்து ஒரு கலைப்பொருட்களாக வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ஜுவல்லரி ஆபரணங்கள் எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, லேம்ப் ஷேட் பண்ணியிருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்துட்டு தோல் பொருட்கள், நம்ம தோல்னாலான பொருட்களை வந்து லெதர் பேகு, பர்ஸு, இந்த மாதிரி பெல்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோரக்ராஸ், அந்த கோரை பாயில் செய்த கைவினை பொருட்களை வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பெர்ஃப்யூம் கேண்டில் வச்சுருக்கிறாங்க. அது வந்து வாசனை அந்த அந்த மெழுகுவத்தி ஏற்றி வச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடலில் இருக்கிற சிப்பி பொருட்கள்லாம் செய்து வச்சுருக்காங்க. அது வந்து ராஜமூர்த்தின்ற ஒரு கைவினை கலைஞரை செய்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உட்டில் பண்ண பசில்ஸ், அந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்காகவும் அலங்கார வண்டிகளும் இந்த மாதிரிலாம் நிறைய பொருட்களை செய்து வச்சுருக்கிறாங்க. விளையாட்டு பொருட்கள் அது மரப்பொருட்கள் இருக்குது. மரப்பொருட்கள் பக்கத்தில் வந்து கிளாஸ் பெயிண்டிங், அந்த கண்ணாடி ஓவியமும் வந்து தனிநபர் ஓவியம், நம்ம இயற்கை சீன்கள்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்கிற அரிபுத்திரின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து செய்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே அந்த பக்கம் போனாலும் போட்டிங் போகலாம், அந்த வழி இருக்கும். அங்கேயே வந்து அனிமல்ஸ் எல்லாம் டெரக்கோட்டா சிற்பெல்லாம் செய்திருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது இந்த உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா
மாவுக்கல்லில் செய்த சிற்பங்கள், கருங்கல் சிற்பங்கள், மாவுக்கல் சிற்பங்கள், பெண்டண்டு, ஆவரண பொருட்கள், நம்ம இன்றைக்கி இட்லியான வந்து உலக்க இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் மண்பாண்டம் செய்கிறத வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. சண்முகன்றவர் வந்து செய்து எல்லாருக்கும் வந்து இலவசமாகவும் கொடுக்குறாங்க, யாரும் விருப்பப்பட்டாங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் சிவபெருமான்றவர் வந்து காகிதத்தாலான நல்ல ப்ராடக்ட், அதில் நிறையா ஃபோட்டோ ஃப்ரேமிங், ஜுவல் பாக்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து இட்லுடியான பொருள் அது, அது பூமியை வந்து மாசுபடுத்தாத அந்த விஷயத்தை வந்து ஒரு 3-4 விதமான மெட்டீரியல் வச்சு அது செய்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து துணியில் நூலில் செய்த ஊஞ்சல்கள், துணியில் நெசவு பண்ணுறது எல்லாத்தையும் அங்கே வந்து கைத்தறியெல்லாம் எப்படி நெய்யறதுன்றதை வந்து அவர் உள்ளே வச்சு ஒரு சக்திவேல்ன்றவர் வந்து அதை செய்து காமிச்சிட்ருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன்னில் செய்த சிலைகள், சிலைகள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து எப்படி செய்கிறாங்க, அது வேக்ஸில் வந்து செய்தும் காமிக்கிறாங்க. இங்கே வந்து அதையும் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஹேண்ட் பிரிண்டிங் எப்படி பண்ணுறது, கைத்தறி ஆடையில் எப்படிலாம் நீ ஹேண்ட் பிரிண்டிங் பண்ணாங்க, எப்படி இது ஸ்கிரீன் பிரிண்டிங் எப்படி பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த கைவினைப் பொருட்களை வந்து எத்தனை ஃபேஷன் டிசைன் ஆகும், நிறைய அலங்கார பொருட்களாக வந்து, ஏன்னா வீவிங்லாம் அன்றைக்கி நம்ம இதில் அதை வந்து அங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. அப்புறம் பண ஓலைகள், கத்தாழைகள், இந்த மாதிரி பொருட்களால் ஈச்சம் ஓலையாலையும் வந்து செய்த பாஸ்கெட்டு, நிறையா பென்சில் பாக்ஸு, நம்ம அன்றைக்கி வெள்ளம் எல்லாம் கொட்டி வச்ச எல்லா பொருட்களும் அதில் தான் நம்ம வச்சுருந்தோம். அந்த பொருளை வந்து ஒரு மேரி தேவசான்றவங்க செய்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 16வது கடையில் வந்து என்னுடைய டெரக்கோட்டா சிற்பங்கள்லாம் இருக்குது, என்னுடைய தேசிய விருது பெற்ற சிலைகளும் என்னுடைய இதெல்லாம் வந்து அங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஐரானின்ற ஒரு அம்மா மகளிர் வந்து அவங்க வந்து எம்ப்ராய்டரியில் பண்ணுற ஒரு பொருட்கள்லாம் வந்து செய்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து பர்ஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு கேரி பேக்கு, எல்லாமே ஒரு ட்ராவல் பேக் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த இத்தனை கிராஃப்ட் இது உள்ளே இருக்குது. அது இல்லாமல் நல்லா ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் போகிற அளவுக்கு வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா சதுப்பு நில காடுகளை வந்து ஒரு இயற்கை கொஞ்சுகின்ற ஒரு ராஜராஜ சோழன் வந்து இந்த இங்கேருந்து அரிக்கமேட்லேருந்து போன ஒரு பகுதியாக இது பண்ணுறாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னே ஒரு ரோமானியர் வந்த ஒரு இடத்த தான் வந்து இந்த இடத்த நம்ம கண்டுன்னு வந்து இந்த இடத்த வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதையும் வந்து அந்த போட்டிங்லாம் போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாள் பத்தாது அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இண்டோ ஃப்ரெஞ்சியுடைய பில்டிங்கும், அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து அது ஒரு கட்டிடமும், அதுக்கப்புறம் கேரளாவும் இணைந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலும் அண்டு சாப்பாடு எல்லாம் தங்குற மாதிரி ஒரு அது ஒரு ஹட்டு பண்ணியிருக்கோம். ஆந்திராவுடைய இதையும் சேர்ந்து இதில் வந்து ஒரு 4 பில்டிங் இதில் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் பில்டிங்கில் வந்து வலது பக்கத்தை பார்த்திங்கன்னா அரிக்கமேடு ஆர்ட் மியூசியம் வந்து உருவாக்குறோம். அது டிஜிட்டல் மியூசியமாக இருக்கும். நம்ம அன்றைக்கி இருந்த நம்மளுடைய மண் பானைகள், காதணிகள், வளையல்கள், என்னென்னலாம் இங்கே அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சதெல்லாம் வந்து உடஞ்ச அதில் பொறுத்தலாம் அதெல்லாம் வந்து முழு வடிவம் பண்ணி அதெல்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்த போகிறாங்க. அதை டிஜிட்டல் மையமாக வைக்க போகிறாங்க. நம்ம லூதர் மியூசியம் போனால் 4 நாள் பார்க்குற மாதிரி இங்கே வந்தால் ஒரு 4 நாள் பார்க்குற அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. இன்னும் அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் ஒரு நிறைய ஹட்டுலாம் உருவாக போகுது. கொய்யவன் குடியில் வரப்போகுது, நெசவாளர் குடியில், மீனவர் குடியில், ஒவ்வொரு மாநிலத்திலருந்தால் எப்படிலாம் நம்ம இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோன்றதெல்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்தி இங்கே வந்து ஒரு ஏன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு வலுத்தான அதை இது பண்ணோம். எல்லோரும் படித்தவங்க எல்லோரும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இந்த கலை கைவினை கிராமத்தை உருவாக்கியிருக்கிறோம். இது சிறு வயதிலே இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுதும் இதெல்லாம் இது பண்ணும்போது அவங்க கண்டு உணரும்போது செய்முறை விளக்கத்தோடு இங்கே இருக்கும். எந்த ஒரு கலையும் வந்து நீங்கள் இதாக இலவசமாகவே வந்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக தான் அந்த வந்து சுற்றுலாத்துறை வந்து இதை ஏற்பாடு பாண்டிச்சேரி புதுச்சேரி அரசினுடைய சுற்றுலாத்துறையின் கீழே தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது சுற்றுலாத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் இந்த புதுச்சேரி அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தோம். கிராஃப்ட் வில்லேஜ் பின்பகுதியில் ஒரு ஓப்பன் ஆம்பி தியேட்டரை அமைச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாடக கலையை வளர்ப்பதற்கும் நாடக கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, சமூக பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்கு இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே சதுப்பு நிலத்துக்கு ஃபேமஸ் ஆனது பிச்சாவரம். அதுபோல் பாண்டிச்சேரியில் இங்கே முருங்கம்பாக்கத்தில் அது அமைஞ்சிருக்கு. இதனுடைய மொத்த பரப்பளவு சுமார் 3 கிலோமீட்டர். இதில் பயணம் செய்கிறதுக்கு ஒரு போட்டோ சமைச்சிருக்காங்க. இதனுடைய பயண நேரம் 1 மணி நேரம். இதனுடைய வயது வரம்பு 6-65 வரைக்கும்.
வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் அப்டேட்ஸுக்கு அயன் பண்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.